மணிரத்னத்துடைய இயக்கத்தில் மிகப்பெரிய நடிகர் பட்டாளமாக நடித்து இப்போ தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கிற படம் தான் பொன்னியின் செல்வன் பாகம் 2. ஸோ இந்த படத்தை ஏன் பார்க்கணும், எதுக்கு பார்க்கணும் அப்படின்ற ஒரு சில ரீசன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். 5 ரீசன்ஸ் டு வாட்ச் பொன்னியின் செல்வன் பார்ட் 2. ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு திரைப்படம் வந்து புக்கை பேஸ் பண்ணி வந்திருக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்றதுனால, ஸோ பார்ட் 1 வந்து சூப்பராகவே எடுத்திருப்பாங்க. பார்ட் 2ல என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க, என்னென்ன மாற்றங்கள் இருக்கும், அதை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில ரீசன்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதனாலேயே இந்த படத்தை நம்ம போய் பார்க்கலாம். அண்ட் செகண்ட் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய மிகப்பெரிய ஸ்டார் காஸ்ட். ஸோ நமக்கு பிடிச்ச எல்லா ஆர்டிஸ்ட்டும் இந்த படத்தில் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, பார்ட் 1லேயே வேறு மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்ட் 2ல அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது, என்னென்ன பண்ணியிருக்காங்க, என்னென்ன மாதிரி எமோஷனான சீன்ஸ் இருக்குது, அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கணும்னு நம்ம எதிர்பார்த்துட்ருப்போம் இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம போய் பார்க்கலாம். ஸோ தேர்ட் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய இயக்குனர் மணிரத்னம் அவர்கள். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எல்லா லவ் ஸ்டோரிஸ் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் இப்போ ஒரு புக்கை இன்ஸ்பயர் பண்ணி எடுக்கிறாரு அப்படின்னும் போது அவருடைய டச் இந்த படத்தில் எப்படி இருக்க போகுது, அண்ட் முக்கியமாக பாகம் 2 வந்து எப்படி எடுத்திருப்பாரு அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் இல்லையா. ஸோ அதனாலே இந்த படத்தை போய் நம்ம பார்க்கலாம். அண்ட் ஃபோர்த் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய மியூசிக் கேஆர் ரஹ்மான் அவர்கள். ஸோ மனுஷன் வேற மாதிரி மியூசிக் வந்து கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ பார்ட் 1லேயே வந்து அசத்தி இருப்பார். அண்ட் சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ரீச் இருந்தது. அண்ட் பார்ட் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் வந்து ஓரளவுக்கு தான் ரீச் ஆயிருந்தது. ஆனால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி கொடுத்துருப்பாரு, மனுஷன் வந்து அதே மியூசிக் கொடுத்துருக்காரா இல்லை மாற்றிருக்காரா, கண்டிப்பாக டெக்னிக்கலி பயங்கரமாக யூஸ் பண்ணுவார் இவர் அப்படின்ற ஒரு சில ரீசன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக நம்ம போய் பார்க்கலாம். அண்ட் ஃபிஃப்த் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய டெக்னிக்கல் டீம். ஸோ டெக்னிக்கலி வந்து ரவிவர்மன் உடைய சினிமாட்டோகிராஃபி வந்து சூப்பராகவே எடுத்திருக்காரு. அண்ட் நிறைய போர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனுஷன் இப்படி தான் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தோணக்கூடிய ஒரு விஷயங்கள் இருக்குது. அண்ட் எடிட்டிங் வந்து ஸ்ரீகர் பிரசாத் அவர்கள் கதையை வந்து ரொம்பவே நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இந்த டைம் லேப்குள்ளே இந்த படத்தை நம்ம சொல்லி ஆகணும் அப்படின்ற ஒரு டூரேஷன் வந்து இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து நல்லாவே ஹேண்டில் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காரு. அண்ட் இதெல்லாம் தாண்டி கடைசி ஒரே ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் 1 பார்த்ததுக்கப்புறமா என்ன நடந்தது, பார்ட் 2 பார்த்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் போய் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பல ரீசன்ஸ் இருக்குது. இதை தாண்டி வேறு ரீசன் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா அதை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க. நீங்கள் படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதும் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் படம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்.